வந்து ரிப்பேர் ஆன மல்டிமீட்டரை எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணால் ஆன் ஆகும், நல்லாவே ஆன் ஆகும். அதுக்கடுத்து இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் வந்து சென்டர் பாயிண்ட்டில் வரும் எப்பவுமே, பிளாக் வந்து மேலே இல்லை கீழே, நம்ம வந்து வேல்யூக்கு ஏற்ற மாரி மாற்றி போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்தமாரி போட்டுப்போம். இது போட்டு ஆன் பண்ணுவோம், கனெக்டிவிட்டி வைப்போம். கனெக்டிவிட்டி வச்சா வந்து சவுண்டு வரக்கூடாது, தொடர்ந்து வந்துனே இருக்குது, ஏன்னா லைன் வந்து பாஸ் ஆகிக்கினே இருக்குது. ஏதோ ஒரு ரிஜிஸ்டரோ ஃபியூஸோ போயிடுச்சு, அதனால் இந்த லைன் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணிப்போம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா வேல்யூ செக் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 3.2 வோல்ட்டு 6000 mAh பேட்டரி இருக்குது. என்னுடைய வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வேல்யூ வந்து மாற்றி காட்டுது, 77.8 அப்படி சொல்லிட்டு காட்டுது. எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு காமிச்சிங்க பார்த்தீங்கன்னா 148 காட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து மாற்றி மாற்றி காட்டுது. அதுக்கடுத்து நம்ம வந்து 12 வோல்ட் பேட்டரி இருக்குது நம்மக்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி, 12 வோல்ட் பேட்டரி வந்து எவ்வளோ வேல்யூ காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 12 வோல்ட் பேட்டரி வந்து 1 காட்டுது. ஸோ நம்ம இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம இதை வந்து கழட்டிப்போம். இதில் நம்ம வந்து டச் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எந்த சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 12 வோல்ட் பேட்டரி எடுத்துப்போம். பேட்டரி வந்து எவ்வளோ வோல்ட் வருது அப்படி சொல்லி செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ப்ளஸ்லேயும் ஃபஸ்ட் ஆன் பண்ணிப்போம், மைனஸ் வந்து மைனஸ்லேயும் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வேல்யூ காட்டுது, 12 வோல்ட்டு 12.7 வோல்ட்டு 13 வோல்ட்டு வந்து கரெக்டாக காட்டுது. இப்போ இதில் வந்து எவ்வளோ ஆம்ப்ஸ் இருக்குது அப்படின் சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ 28% வந்து இதில் வந்து பேட்டரி இருக்குது.
27% இருக்குது சார்ஜ். இப்போது நம்ம அடுத்ததாக வந்து இந்த சிங்கிள் பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து 6% இருக்குது. ஸோ நம்ம வந்து மல்டிமீட்டர் வந்து ஈஸியாகவே சரி பண்ணலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.